தேனி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தொடர்ந்து ஏற்படும் விபத்துகளை தடுக்க சாலை குறியீட்டு பலகைகள் விழிப்புணர்வு பதாகைகளை வைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை கொச்சின் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் குமுளி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய இரு சாலைகளும் தேனி கோடாங்கிப்பட்டி அருகே சந்தித்துக் கொள்கின்றன. நான்கு முனை சந்திக்கும் இந்த சாலையில் தினமும் விபத்துகள் நடக்கின்றன. பணிகள் முடிந்த சாலையை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் விபத்துகளை தடுக்க உரிய வேக தடைகள் அமைக்க வேண்டும் என்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த நான்குவழிச்சாலையானது இப்போதைக்கு பயன்பாட்டுக்கு வராமல் இருந்தாலும் கூட மக்கள் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டே வர்றதுனால இதன் மூலமாக வந்து சில அறிவிப்பு இல்லாத ஒரு சில சூழ்நிலையில் நிலவுறதுனால ஒரு அஜாக்கிரத சூழ்நிலை நிலவுறதுனால சில விபத்துகள் வந்து இதில் வந்து நடக்கிறது ஒரு சில உயிர் சேதங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இந்த பொறையும் தெரியுது. இப்போ கூட ஒரு விபத்து நடந்திருக்கு. இதுதான் இப்போ சூழ்நிலை. இதுக்கு வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையினர் வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு பேர்ப்பலையை வைத்து அதுக்குண்டான தடுப்பு பணிகளில் வந்து ஈடுபடணும்னு சொல்லி டெய்லியும் ஆக்சிடென்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. நான் தான் போலீஸ்க்கு அந்த இது உடனே ஃபோன் அடித்து சொல்லி ஐயா அங்கே இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு உடனே வாங்கினா வந்துடுவாங்க. டெய்லி ஆகிக்கிட்டு இருக்கு. முந்தானத்து கார்காரம் இடித்தாங்க. அதுக்கு பிறகு பைக்காரன் இடித்து கார்காரம் வச்சு ஒரு பயிலு கூட கை போச்சு. இதே வேலையாக அந்த ஒரு மாதமாக ரெண்டு மாதமாக நடந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி நான் அங்கே போய் சொல்லுவேன் இது தக்க நடவடிக்கை எடுத்து இது அரசு இதை செஞ்சு கொடுக்க கடமை இருக்குது. குமுளி திண்டுக்கல் சாலை பணிகள் கடந்த 7 ஆண்டுகளாக நடைபெற்று வருகின்றன. இதனை திறக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விபத்துகள் தொடர்கதையாகி இருப்பதால் இந்த சாலையை பயன்படுத்தவே பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.